பிக் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். முக்கியமான ஆளுக்கு நன்றி சொல்ல வேண்டியதா இருக்கு. பிரான்ஸ் அதிபர் நீங்க எங்க இருந்தாலும் இந்த வீடியோ நீங்க யார் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்க கேட்கலாம், என்னடா அவன் உலகமே உலக இஸ்லாமியர்கள்லாம் வந்து என் பிரான்ஸ் அதிபர் வந்து எதிர்த்து கொந்தளிச்சுட்டு இருக்கும் போது இவன் என்னன்னா பிரான்ஸ் அதிபருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சிந்தனை வரலாம். போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியால தமிழ்நாட்டுல தமிழ்நாடு தொகுதி ஜமாத் அவங்க நடத்தின போராட்டங்கள், அதுக்கப்புறம் பிற மாநிலத்துல பிற கட்சியினர் நடத்துற போராட்டங்கள், சில ஜமாத்து அமைப்பினர்கள் நடத்துற போராட்டங்கள், வெளி நாடுகள்ல பாத்தீங்கன்னா பல பல அமைப்புகள் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு வராங்க. பிரான்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிக்கிறாங்க, பாய்காட் பண்றாங்க, எந்த ஒரு ப்ராடக்டையும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற சபதம் எடுத்திருக்காங்க. துருக்கி அதிபர் வந்து ரொம்ப கோவப்பட்டு பிரான்ஸ் அதிபர் வந்து கண்டிச்சிருக்காரு. இப்படி உலகம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கும்போது என்னடா பிரான்ஸ் அதிபருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், அவன் எந்த நோக்கத்துல அந்த இமானுவேல் மேக்கரான பிரான்ஸ் அதிபர் எந்த நோக்கத்துல செஞ்சான், இஸ்லாத்தை எப்படியாவது இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு இழிவுபடுத்தும் நினைக்கிறான். ஏன் நினைக்கிறான்னு தெரியுமா? ஏன்னா இந்த கால வருங்கால சென்சஸ்ல அந்த சென்சஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், இப்ப போகக்கூடிய காலத்துல அதிகமான மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கமும் பாத்தீங்கன்னா இஸ்லாம் தான் வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் 2050 2060 அந்த டைமிங் பீரியட் எல்லாம் கிறிஸ்டியானிட்டியோட இஸ்லாம் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. ஏன்னா அதிகமான மக்கள் அமைதியை தேடி வராங்க. ஆனா இவங்க தாட்ல இருந்து எப்படி பாத்தீங்கன்னா இஸ்லாம் வந்து தீவிரவாதம் சொல்றாங்க. ஆனா பல லட்சம் மக்கள் இடையில கூட ஒரு வீடியோல போட்டிருப்போம், வெளிநாட்டு யூடியூபர்ஸ் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அவர் ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுத்தாரு, உலகத்திலேயே அமைதியான மார்க்கமான இஸ்லாத்தை தான் பாக்குறேன், சோ நான் இஸ்லாம் அசெப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. இப்படியாப்பட்ட காலத்துல இஸ்லாத்தை எப்படியாவது ஏன்னா மக்கள்லாம் என்னடா இஸ்லாமுக்கு போயிட்டு இருக்காங்க, பிரான்ஸ் வந்து இஸ்லாம் கண்ட்ரியா மாறிடுமோங்கிற பயத்திலே இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இமானுவேல் மேக்ரான் செஞ்சாரு. இப்பயே நான் இமானுவேல் மேக்ரானுக்கு நன்றி சொல்றேன். ஏன்டா நன்றி சொல்லிட்டே இருக்க, என்ன தாண்டா ஆச்சு சொல்லண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் செஞ்ச இந்த காரியத்தினால உலகத்துல பல லட்சம் பேருக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியாதவங்க இப்ப இஸ்லாத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஏதாவது ஒரு சான்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாடு இருக்குல்ல, அந்த பிலிப்பைன்ஸ் நாடுல 130 கிறிஸ்டியன்ஸ் இந்த இஷ்யூவை கேட்டதுக்கு அப்புறம் இஸ்லாமியர்கள் எப்படி ஒன்று திரண்டு போராடுறாங்க அந்த விழிப்புணர்வை பார்த்ததுக்கு அப்புறம் 130 கிறிஸ்டியன்ஸும் அவங்க தினசரி போகக்கூடிய சர்ச்சில் இருந்து 130 கிறிஸ்டியன்ஸும் இஸ்லாமே ஏத்துக்கிறாங்க. மாஷா அல்லா, இது எவ்வளவு பெரிய அல்லாவுடைய மிகப்பெரிய பாக்கியம். அதான் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தான், சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் வந்து மிக தீவிரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் கூட நம்மளுக்கு குர்ஆன்ல இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் நீ அல்லாவையும் இஸ்லாத்தையும் நீ வந்து இழிவுபடுத்தணுங்கிற செயலை நீ செஞ்சினா நீ செஞ்ச காரியத்தை அல்லாஹ் உனக்கு திருப்பி விட்டுட்டான் பாருங்க. இப்ப அவனால உலகத்துல பல லட்சம் பேர் வந்து இஸ்லாத்தை இன்னும் ஏத்துக்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 3 நாள்லயே எத்தனையோ லட்சம் பேர் வந்து இஸ்லாமுக்கு மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சஸ் கணக்கு காட்டுது. அந்த பிலிப்பைன்ஸ்ல உள்ளவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட வீடியோவை நீங்க இப்ப பாக்கலாம். தாய் தந்தையை விட தங்களுடைய பெற்ற பிள்ளைகளை விட தன் மனைவிமார்களை விட அதிகமாக நேசிக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான். அல்லாஹ் முதல்ல நம்மளை படைத்தவன் அல்லாஹ், இரண்டாவது நம்மளுடைய தூதர் என்று அந்த வழியில தான் இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிட்டு இருக்காங்க. அதாவது அல்லாஹ் வந்து நபிக்கு சொன்னா நபியோட வாழ்க்கை மேலே நம்ம பின்படி நம்ம நடந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு அடிப்படையிலே இஸ்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப எந்த யார வந்து ஒரு ஆள் அதிகமா நினைச்சிருக்காங்களோ அவங்கள நம்ம காயப்படுத்தும் போது அவங்கள சார்ந்த மக்கள் வந்து காயப்படுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல அந்த பிரான்ஸ் அதிபர் செஞ்சாரு. ஆனா இங்க அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அவன் செஞ்சதையே அவனுக்கு திருப்பி விட்டான் பாருங்க. இப்ப இதுக்கா கடந்த சங்க ஊதி கெடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு டைலாக் ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி இப்ப இமானுவேல் மேக்கரை வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு இப்ப இஸ்லாத்தை அவர் தான் வேகமா வளர வச்சிட்டு இருக்காரு. இப்ப அவர் என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா நம்ம ஒரு சின்னதா ஒரு விஷயம் பண்ணோம், இப்ப என்ன நிறைய பேர் இஸ்லாம பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம், தேவையில்லாம பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு போல. ஐயே துண்டிச்சார்ல அந்த நபருடைய மையத்தை வந்து அந்த நபருடைய டெட் பாடின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சொல்றோம், அந்த மையத்தை வந்து அடக்கம் பண்ணக்கூடிய காட்சி தான்சியா அப்படிங்கிற நாடு, அந்த நாட்டை சேர்ந்தவர் அவரு. அந்த நாட்டுல வந்து அந்த மையத்தை அடக்கம் பண்ணக்கூடிய காட்சி வந்து இணையதளங்கள்ல வெளியாகி ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ நீங்க இப்ப பாக்கலாம்.
இதன் மூலமா மக்களுக்கும் மாற்று மத சகோதரர்களுக்கும் நாம சொல்லிக்கூடிய என்னன்னா, இங்க குருவானிலே அல்லாஹ் எங்க சொல்லியிருக்கான், பிற மத தெய்வங்களையும் நீங்கள் திட்டாதீர்கள்னு சொல்லியிருக்கான். அதனால பிறரை பத்தி நம்ம விமர்சனம் செய்யலாமே தவிர அவங்களை கொச்சைப்படுத்த விதத்திலையும் அவங்களை திட்டுறதோ நம்ம வந்து செய்யக்கூடாது. அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்கான். இப்படியாப்பட்ட ஒரு இப்படி ஒரு அமைப்பை அமைத்திருக்கிற இறைவன் எப்படிப்பட்ட இறைவனா இருக்கு பாருங்க. அவன் வந்து சொல்றான், பிற மத தெய்வங்களையும் நீங்க திட்டாதீங்கன்னு சொல்றான். அப்ப இப்படிப்பட்ட இறைவனை பின்பற்றுறதும் இப்படிப்பட்ட தூதரை நம்ம பின்பற்றுறதும் சிறந்த வழியா நான் கருதுறேன். எத்தனையோ அமைப்புகள் வரைக்கும் இப்ப வரைக்கும் இஸ்லாத்தை எப்படியாவது அழிக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவனை செய்யற சூழ்ச்சியில அல்லாஹ் வந்து அவன் மிகப்பெரிய சூழ்ச்சியை செஞ்சு விட்டுட்டு இருக்கான். அதனால நீங்க எந்த ஒரு விஷயம் இஸ்லாத்துக்கு புறமானத செய்யணும் எந்த எதிரிகள் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், நாங்க முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நம்புறோம். இந்த இமானுவேல் மெக்ரா செஞ்ச விஷயத்துல இருந்து இப்ப புரிஞ்சிருச்சு, அல்லாஹ் எங்களோட துணையா இருக்கிறான், அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறாங்கிற நாங்க முழுமையாக உணர்றோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும். வீடியோ முடிச்சுக்கலாம்.